நான் ராமராஜுக்கு வந்து 4-5 வருஷம் வந்து தறி ஓட்டிக்கிறேன். முதல்ல வந்து வேறவ கோடிட்டு இருந்தேன். அங்க பாவு நூல் எதுமே வந்து தரமா இல்ல. ராமராஜுக்கு போன பிறகு வந்து அவங்க பாவு நூல் கொடுக்கறாங்க. எல்லாமே முதல் தரமா இருக்குது. வேட்டி சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஓட்டறதுக்கு நிஞ்சத மாதிரி ஓட்டலாம்ன்றது நல்லா இருக்குது. நான் ராமராஜுல வந்து 25 வருஷமா தறி ஓட்றோம். நான் வந்து ராமராஜு ரெண்டாவது தலைமுறை. இப்ப அப்பா இருந்தபோது 8 தறி இருந்தது. அதுக்கு அப்புறம் 12 தறி பண்ணாரு. அதுக்கு அப்புறம் வந்து நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 24 தறி பண்ணாரு. ராமராஜ் குடும்பத்துக்கு வேட்டி வந்து தயாரித்து ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். 2010 9 வருஷமாக என்ன வரைக்கும் வெளியே எங்கேயும் போகல. ராமராஜ்லேயே தான் இருக்கோம். 2001 வேஷ்டி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் வேஷ்டி போட்டு இப்போ அதுலேருந்து இது வரைக்கும் ராமராஜில் ஓடிட்டு. கிராமத்தோடு பண்ணுற தொழில்னு பார்த்தா இந்த விசைத்தறி தொழில் தான் நான் தேர்வு செஞ்சேங்க. 1993 ஸ்டார்ட் பண்ணி 95 தொழிலை நடத்தக்கூடிய சாத்தியக்கார நிலை வந்ததுங்க. 96 போய் நாங்கள் ராமராஜ நிறுவனத்தோடு இணைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 24 வருஷம் ஒரு நிறுவனத்தோடு இணைஞ்சு இந்த விசைத்தறி தொழில் நடத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். எப்பவுமே சொந்தமாக தான் அவர் ஓனர் எப்பவுமே சொந்தமாக தான் பார்க்குறாரு அவர். இப்போ எங்கள் முதலாளி வந்து எப்படி எங்ககிட்ட அண்ணன் தம்பியை பழகிறார் ராமராஜ், அதே மாதிரி தான் வந்து எங்கள் தொழிலாளியும் நாங்கள் அண்ணன் தம்பியை தான் பழகிட்டுருக்கிறோம். இப்போ என்னோட கல்யாணத்துக்காலும் சரி, என் தங்கச்சி கல்யாணம் சரி, அதை அமௌண்ட் கேட்டோம். சமீபத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கு வந்து பணம் ஒரு 2-3 லட்சம் இப்போ தேவைப்பட்டது. கொடுங்க, 2 லட்சம் 3 லட்சம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க, ஓட்டிங்க, அதுபோக நீங்கள் சம்பளத்துக்கும் அமௌண்ட் வாங்கிக்கிங்க, நீங்கள் ஓட்டி கழிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. போய் மேனேஜர் கேட்டேன், சரி வாங்கிக்கலாம் போ அப்படின்னாரு. அப்புறம் அடுத்து வெள்ளிக்கிழமையே போட்டுவிட்டாரு பணம், 1 லட்சரூபா அமௌண்ட் போட்டுவிட்டாரு. நாங்கள் நெசவு செய்ய செய்ய அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்குவார். அதனால் வந்து எங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக இருக்குது. நாங்கள் பேங்க் நம்பரோடு வந்து ராமராஜ் தான் அதிகமாக நம்புகிறோம். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே நமக்கு ஒருபடி அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. அதுலேருந்து வர்ற ஒரு ஊக்கத்தொகை இதுகளெல்லாம் வச்சு வங்கி கடனெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஓட்டம் இடம் வாங்கினோம், வீடு வாங்கினோம், மேரேஜ் ஆகட்டும், எதாகட்டும், என்ன ஒரு இதாக இருந்தாலும் அமௌண்ட்னு கேட்டால் ராமராஜ் இல்லைங்க அதை கொடுப்பாங்க. வெளிக்காமல் காலையில் ஒரு SMS சவுண்டு கேட்டாலே அது ராமராஜ்லேருந்து ஓட்ட சம்பளம் பணமாக தான் இருக்குது. செல்ஃபோன் எடுத்து பார்க்காமலே அது நம்ம சம்பளம் ஆடாயின்னு சொல்லிடலாம். பேங்க்லேருந்து SMS வருது அப்படின்னா, ஓ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சா, அமௌண்ட் வந்துருச்சு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கரண்ட் தட்டுப்பாடு இருந்தது. டெய்லி 2 மணி நேரம் கால், 2 மணி நேரம் நைட், 2 மணி நேரம் கரண்ட் போயிட்டுருந்தது. அது வந்து என்னாச்சுன்னா நம்ம தறியை ஓட்ட முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டோம். அப்போ டீசல் போட்டு தறியை ஓட்ட சொல்லி அதுக்கு டீசலுக்குன்னு தனியாக மானியம் கொடுத்து உதவி இது பண்ணாங்க. அது ஒரு சின்ன பெனிஃபிட் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஜென்செட் வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. அதனால் வந்து நம்மகிட்ட திறமை இருந்தது அப்படின்னால வந்து அவங்க வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து ராமராஜ் குழுவை சிறப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் ஊக்குவிக்கலைன்னா சில பேர் வந்து இந்த தறியே வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ பயமெல்லாம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற இளைஞர்களுக்கு எண்ணம் இருந்தது அப்படின்னா ராமராஜில் கன்ஃபார்ம் முன்னேற்றி விட்டுருவாங்க. எல்லாத்தையுமே வந்து தறி வேணும், நம்ம வேஸ்ட்டு தான், நம்ம பாரம்பரியம்னு சொல்லி உள்ளதே ராமராஜ் தான். 4 மணிக்கு ஒரு குட்டி மாறாது. ராமராஜ் பொறுத்தவரை நான் குட்டி ஓனர். ராமராஜ் வந்து என்னையுமே ஒரு குட்டி முதலாளியாக ஆக்கிவிட்டுருச்சு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு குட்டி முதலாளி தான். இப்போ நானும் ஒரு குட்டி முதலாளி அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. தேசத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வெண்மைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு சுதேசி நிறுவனம் ராம்ராஜ் காட்டன்.